ஹலிதா வணக்கம். வணக்கம். எவ்வளோ நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூவில் உட்கார்றோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சில்லு கருப்பட்டி வந்து அப்படியே ஒரு வருஷம் அப்படியே கடந்து காணாமல் போயிடுச்சு. ஏழை கூட வந்து நிற்கிறோம். பூவரசம் பிபியிலிருந்தே ஒவ்வொரு படங்களுமே ஒரு சின்ன சின்ன ஒரு டேஸ்ட், ஒரு ஃப்ளேவர் வந்துகிட்டே இருக்கும். அந்த படம் வந்து ரிசப்ஷன் வருது வரல எக்கனாமிக்கலி அது பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த புது ஃப்ளேவர் கொடுத்துட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, இது எல்லாம் எங்கிருந்து தொடங்குச்சு? அந்த நைட் ஏதாவது ஞாபகம் இருக்கா, நான் ஃபிலிம் மேக்கர் ஆக போகிறேன் அப்படிங்கிற அந்த நைட்? அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடிங்கிறனால சுத்தமாக ஞாபகம் இல்லை. சின்ன சின்னதாக ஆசை இருந்திருக்கலாம், பட் லைட்டாக எனக்கு உயிரை திருசை பார்க்கும்போது இது என்னமோ ஒரு விஷயம் இருக்கு, இதுக்குள்ளே நம்ம இருக்கணுமே, நம்மளை இவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குதே இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கணுமேங்கிற ஒரு 50% அதை பார்த்து வந்திருக்கலாம். அலைப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் தேவி தியேட்டரில் பார்த்தேன், அது பார்த்ததுக்கப்புறம் நான் இதுக்குள்ளே தான், இது ஒரு விஷயம் எனக்கு கொடுக்குதில்லை, அந்த துறையில் தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற எதுவுமே தெரியாது. சினிமானா என்னென்னு தெரியாது, எந்த ஒரு ஃபேமிலி பேக் எதுவுமே கிடையாது. என்ன வயசு? நான் வந்து 8th standard. ஓகே. ஆமாம், ஏன் நீங்கள் உங்களதே யோசிச்சு பார்க்குறீங்க? ரெண்டு வருஷம் 10th சொல்லுங்க. ஸோ அப்புறம் திரும்பி பார்க்கவே இல்லை. ஆமாம், 8th லீவில் வந்தது. ஸோ அப்போ வந்து எதுவுமே தெரியாது, நம்மளால சினிமாவுக்கு போக முடியுமா, ஒரு பெண் வந்து இயக்குனர் ஆக முடியுமா, அந்த மாதிரி எந்த எனக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு தாட் கூட எனக்கு வந்ததில்லை. சினிமாவில் நம்ம இருக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு முடிவு பண்ணது அழைப்போ இதை பார்த்துட்டு தான். இப்போ இந்த ஜேர்னி இருக்குல்ல 8th ஃபிலிம் மேக்கர், இதில் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், போட்டு நெருக்கும். அந்த நெருக்கங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சா? வீட்டிலேருந்து ப்ரெஷரு, என்னம்மா நீ இதை பண்ணுற, ஒரு ஒரு ஜாப் இருக்கும், சம்பளம் உள்ளே கொண்டு. ஏன்னா நாம் எல்லாம் பயங்கர அங்கே இருக்கிற ஃபேமிலி கிடையாது, வேர் ஆல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறப்போ அந்த ப்ரெஷர்லாம் தாண்டி இதுக்குள்ளே பர்சியூ பண்ணி இங்கே வந்தது எப்படி? என்னென்னா ஆரம்பத்துலேருந்து கிரியேட் சினிமாங்கிறது 8th அந்த டைம் தான், பட் அதுக்கு முன்னாடியிலேருந்து நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி கதை கவிதைன்னு எழுதிக்கிட்டே இருக்கனால அவங்களுக்கு தெரியும் நான் ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் சம்மந்த இதுக்குல தான் இருப்பேங்கிறது. ஏன்னா ரொம்ப முன்னாடியிலேருந்தே நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஓகே. ஸோ வெறும் வாயால் சொல்லாமல் அதுக்கான விஷயங்களையும் பண்ண, கதை எழுதிட்டேன். அதான் ஒரு 4th படிக்கும் போதே கதை எழுதி போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி போய் சங்கர் சட்டை கொடுங்கலாம் கொடுத்துட்ருக்கேன். ட்ரெஸ் தானே போகிறீங்க, அப்படி அவர் போய் அவர்கிட்ட இது கொடுத்துருங்க அவர் படமாக எடுத்துருவாருன்னெலாம் சொல்லியிருக்கேன். அந்த தைரியம். ஸோ இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, அந்த மெச்சூரிட்டி எப்போ வரும் அப்படின்ட்டு தான் அவங்க வருத்தப்பட்டாங்க ஒழிய என்னை வந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அது அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருந்தாங்க. இது எப்படி அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகே நம்ம பொண்ணு இதுதான் அப்படின்னா, இல்லை அம்மா சப்போர்ட்டு அப்பா எதிர்ப்பா, இது எப்படி? இல்லை சேர்ந்தே தான் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பா வந்து இன்னும் சொல்லப்போனால் நம்ம கவிதையெல்லாம் ஒரு தொகுப்பாக எனக்கு தெரியாமல் நான் ரஃப் நோட்டில் எழுதி வச்சதெல்லாம் எனக்கு தெரியாமல் தொகுத்து எனக்கு பெரிய பெரிய கவிஞர்கள்ட்டெல்லாம் வாழ்த்துறை வாங்கி எனக்கு புக்காக இது பண்ணி எனக்கு சர்ப்ரைஸாக கொடுத்தாரு. ஸோ அந்த அளவுக்கு என்கரேஜிங்கான பேரண்ட்ஸ் தான். ஃபிலிம் மேக்கிங் இந்த மேஜிக், இப்போ இன்னைக்கு சில்லி கருப்பட்டிக்கு அப்புறம் ஒரு ஹலிதா, ஆனால் இந்த மேஜிக் இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ நாம் பார்த்து வியந்த படம் நம்ம படத்தை பார்த்து வியக்கிறாங்க, அது எப்படி இதை ப்ராசஸ் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா சில்லுக்கருப்பட்டி வந்து ஒரு பெரிய வெற்றி, யோசிச்சு பார்க்க முடியாத அந்த வால்யூமா, அது ஓடின நாட்களாகட்டும் வந்த ரிவ்யூஸ் ஆகட்டும், ஐ நோ ஐ கேன் ரிமெம்பர் 100th day கூட நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்ததுனால இது பண்ண முடியுது. அது ஹாப்பியாக அந்த சக்ஸஸை டைஜஸ்ட் பண்ண முடியுதுதா இந்த டைமில்? நான் யூஸ்வலாக விமர்சனம்க்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லக்கூடாது இல்லையா? ஆமாம், அதுக்கு சொல்கிறது தப்பாக இருக்கும். அதனால தான் நான் இது வரைக்கும் அதை பற்றி உங்கள்கிட்ட பேசினதே இல்லை. ஆனால் சில்லுக்கருப்பட்டியோட உங்களோட ரிவ்யூ பார்த்துட்டு எனக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்களும் பேசினாங்க, இந்த அளவுக்கு இவ்வளோ மார்க்காக ஒரு படத்துக்கு அப்படின்ட்டுலாம் பயமாக பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது சும்மா கன்வே பண்ணிக்கிறேன் அவ்வளோதான். சக்ஸஸ் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா ஃபினான்ஷியலாகவும் கிரிட்டிக்கலாகவும் எல்லா பக்கமே அக்ளைம் ஆயிடுச்சு, எப்படி அது தலையில் ஏற்றுக்கிட்டீங்களா, இல்லை எப்படி அது அது எப்படி உங்கள் மைண்டில் அது எப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கு சில்லுக்கருப்பியோட சக்ஸஸ்? இல்லை சக்ஸஸ் எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே மாட்டீங்களா? அதை பற்றி யோசிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு எப்போ பிரமிப்பாக இருக்கும்னா, அந்த படத்தோடு மற்றவங்க எவ்வளோ தூரம் அசோசியேட்டடாக ஆக்கிட்டாங்க, அவங்களோட படமாக அவங்க கொண்டாடும்போது அந்த ஒரு விஷயம்தான் நான் சக்ஸஸாக பார்க்குறேன். ஓகே.
ஏன்னா படத்துக்கு என்னென்ன அங்கீகாரம் கிடைக்குதோ சில டைம் எனக்கு சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதையே நம்ம சொல்லிகிட்டே இருக்கோமே, புரியுதுங்களா, இவங்க அடுத்த படம் இது பண்ணலையே, ஏன் இதுலேயே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துடும்ல. அதனால் சொல்லுமா நினச்சிப்பேன். ஆனால் எல்லாரும் வந்து அதை கொண்டாடுறாங்க. நான் சின்ன சின்ன அங்கீகாரத்துக்கு நான் ஷேர் பண்ணும்போது இந்த படத்துக்கு ஏதோ ஒன்று கிடைச்சா எங்களுக்கு நாங்களே ஜெயிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்களோட வெற்றியாக நிறைய பேர் அதை கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஏன்னா சிலகரப்படி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் படமே பார்க்கல. ஓகே, அதுக்கப்புறம் எப்போவுமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் பார்த்துறதில்லை. அதுக்கப்புறம் கேட்டது எல்லாமே இந்த ஃபீட்பேக் தான். அவங்க எவ்வளோ தூரம் அவங்களோட ஒரு இதுவாக கொண்டாடுறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுதான் மற்றபடி இது இந்த சக்ஸஸ்னால நம்மளோட கரியர் எப்படி இனியின் வரப்படங்கள் எப்படி இருக்கணும் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் யோசிக்கல. ஒரு படத்துக்கு எப்படி பிளான் பண்ணுவீங்க? ஸ்டார்ட் டு எண்டு மைண்டுக்குள்ளே என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும் உங்கள்கிட்ட? எனக்கு என்னென்னா ஒரு கதை வந்து நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணணும். எப்படி இருக்கணும்னா இது ரொம்ப கம்பல்லிங்காக இருக்கணும். இதை நம்ம சொல்லணும், இந்த விஷயம் வந்து நம்ம ஏன்னா த்ரூ அவுட் இருக்க போகிறோம் ரைட்டிங் சரி, அதுக்கப்புறம் பல தடவை நம்ம அந்த கதையை பார்த்தாகணும். எந்த வகையிலும் நம்ம டயர் ஆகிடக்கூடாது. ஒரு ஒரு வாட்டி நம்மளை எக்ஸைட் பண்ணணும். என்ன எக்ஸைட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம, அதனால நம்ம சாதாரணமாக நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். பட் இதெல்லாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அதை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம பண்ணுறோம். இப்போ பூர் சம்பிப்பை முடிச்சுட்டு மின்மினிங்கிற கதை வந்து ஐயோ இதை நான் சொல்லி ஆகணுங்கிற ஒரு இதுக்குள்ளே போயிட்டேன். அது கொஞ்சம் பயங்கர இமோஷ்னலான ஒரு கதை. அது அழுதழுதான் ஷூட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு அந்த பெயின் எப்படின்னா எப்படியோ எனக்கு இந்த கதை வந்துருச்சு, எப்படியோ நமக்கு வந்துருச்சு. எனக்கு ஏற்படுத்த தாக்கம் வந்து மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஆமாம், அதை தெளிவாக பண்ணணுங்கும் போது அந்த ப்ராசஸ்லேயே நான் பயங்கரமாக அழுதுருக்கேன். நான் நிறைய பெயின் என்டோர் பண்ணியிருக்கேன் அந்த படம் பண்ணும்போது. ஏழை வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதுன கதை. ஃபஸ்ட் எழுதின கதைனால எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஆசையில் ஒரு பெரிய கனவுல நம்ம எழுதியிருப்போம் இல்லையா, ஒரு சினிமானா இப்படி இருந்தா ஒரு கோல்டன் பீரியட். அப்போ இந்த ரூரல் ட்ராமாலாம் கொடி கட்டி பாருங்க ஒரு பீரியடு, பருத்திவரும் சுப்பிரமணியபுரம் அதெல்லாம் வந்து அந்த டைம்ல ரொம்ப ஆசைச்ச. இதெல்லாம் கதைகளாக அழகாக இருப்போம் நம்மளும் நம்ம கதைகளும் நம்ம இப்படி வரலாம் கொண்டு வரலான்ட்டு என்கரேஜிங்காக இருந்த படங்கள். ஸோ அப்போ எழுதின கதை, ஃபஸ்ட்டு எழுதின கதை. கிராமத்திலேயே வளர்ந்த பொண்ணா சிட்டியில் வளர்ந்த பொண்ணா ஹலிதா? எனக்கு மல்டிபிள் இது இருக்குது. வந்து கிராமம் தான் பேஸ், அங்கே தான் நான் பறந்து வளர்ந்தது. பட் நான் போர்டிங் ஸ்கூல் கொடைக்கானலில் படித்தேன். அப்போ வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாங்க, அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருப்பாங்க, பெரியகுளம் கொடைக்கானல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே தெரியும். அந்த மாதிரி லீவ்னா ஊருக்கும் போவேன். எங்கள் அம்மா ஊர் தஞ்சாவூர், எங்கள் அப்பாவுக்கு இங்கே எல்லாம் இருக்கு இருக்கு. அதனால தான் நான் பேச்சில் எல்லாமே அங்கங்கே மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி. ஏழை கம்ப்ளீட்டாக எனக்கு பார்த்தா அந்த பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் வந்து கிராமம். கிராமத்தில் நம்ம வாழ்றது வேற, அதை ஃப்ரேமில் கொண்டு வர்றது வேற. கண்டிப்பாக கண்டிப்பாக வேற. முடிஞ்ச அளவுக்கு ரியலாக இருக்கும்னு நினச்சிங்களா, இல்லை உங்களுக்கான விஷயங்களை பண்ணிக்கிட்டீங்களா? இல்லை முடிஞ்ச அளவுக்கு ரியலாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அது எவ்வளோ தூரம் ஆத்தென்டிக்காக அது கொண்டு வர முடியுமோ அதை தான் பண்ணியிருக்கோம். எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது. எசன்ஸில் ரெண்டு இப்போது ஒரு இதில் பேசிக்கிட்டு இருக்காங்க, திண்ணையில் வந்து ஒரு சாவு வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க அவங்களோட மர்மர்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே ரீக்ரியேட் பண்ணுவேன். இது இது பேசியிருக்காங்க அதை வந்து டப்பிங்கில் கொண்டு வரணும் அப்படின்னு பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? சில காரணங்களால இது லைவ் பண்ண முடியல, லைவ் சவுண்டு நம்ம பேச லைவ் பண்ண முடியல. பட்டு அதை வந்து எல்லாத்தையுமே பக்காவாக ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இப்போ இந்த ஷார்ட்ஸ்க்கான சீன்ஸ்க்கான இப்படி நீங்கள் சொல்றீங்களா, இந்த சின்ன சின்ன மர்மஸ் எல்லாம் உட்காந்து ரெஃபரன்ஸாக எடுத்து வச்சுட்டு பண்ணுறீங்களா, இல்லை ஆன் த கோ அங்கே நடக்குமா? ஒரு டயலாக் ஓகே, அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மர் ஓகே, ஆனா அந்த மர்மர் இதுதான் இருக்கணும்ங்கற ஒரு மேட்டர் இருக்குல்ல. நம்ம அப்சர்வ் பண்றோம் இல்லைங்க, நார்மலா அவங்களுக்குள்ள பேசிக்கிறது. நம்ம ஷூட் பண்ண ஷார்ட் இல்லாத டைம் அவங்க பேசிக்கிறாங்கல்ல, அதையெல்லாம் இப்ப ஷார்ட்ல உட்கார வச்சு பேச சொல்லுவேன். அதுதான் ஓகே ஓகே ஓகே. நான் வந்து என்ன சொல்றேன்னுங்க, இது சொல்லும் போது எனக்கு இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அவங்க எவ்வளவு தூரம் என்னன்னா சும்மா உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க அப்படின்னு, உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். யாருமே பேசவே இல்லைங்க. ஏன் உங்களுக்குள்ளே பேச சொல்லலையே, பேசலை அப்படின்னு கேட்டால் எங்களுக்குள்ளேயே பேசிக்கிறோம். கரெக்டாக தான் புரிஞ்சிருக்குதா? ஞானி லெவலுக்கு யோசிக்கிறாங்க இல்லைங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கோங்க, நான் தப்பாக சொல்லிட்டேன்.
சமுத்திரம் கிட்டே ஒரு யானையை கொண்டு வந்து செயின்ல கட்டுற மாதிரி என்ன. ஏன்னா இஸ் அ வெரி பிஸி கமர்ஷியல் ஆக்டர், இன்னைக்கு தெலுங்கு போயிட்டாரு, இந்தியா ஃபுல்லா பாக்குது, கால் ஷீட் கிடைக்கலன்னு ஊக்கம் தவமா தவம் கிடக்குறாங்க. அந்த ஒரு மனுஷன் இங்க வந்து கூலா படம் ஃபுல்லா புதுசா பண்ணியிருக்காரு, எப்படி அக்செப்ட் பண்ணாரு? அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரே ஸ்கெடியூலில் ஒரு 35 நாள் ஒரு சங்கா கொடுத்தது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு நாள் இங்கே இருப்பார், ஹைதராபாத் போவார், அடுத்தடுத்து வேறு வேறு அப்படி போயிட்டுருக்கு. ஸோ 35 டேஸ் வந்து இந்த படத்துக்குன்னு கண்டினியூஸாக வரணும், வேறு பிரேக் வித்தவுட் பிரேக் வரணுங்கிறது தான் விஷயம் வந்தது. ஸோ வந்தார், வரும்போது ஃபுல் அர்ப்பணிப்போடு தான், நம்ம 35 நாள் இவங்களை நம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அவருக்கு பேசிக்காக ஸ்கிரிப்ட் பிடிச்சது. மெயினாக என் மேலே கேமராமேன் ஈஸ்வர் சார் மேலெல்லாம் பயங்கர ட்ரஸ்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற விதம் இருக்குது இல்லையா, நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தாலும் அவருக்கு அவரு பேட்டிங்கில் சொன்னது தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், சிலுகருப்பேட்டிலேயே அவருக்கு என் மேலே பெரிய ஒரு நம்பிக்கை வந்ததாக சொன்னார். ஸோ அதனால் எல்லாமே நான் சொன்னது ஒரு சின்ன டவுட் இருக்காதுங்க, இதுவாக அதை நான் சொல்லி முடிக்க மாட்டேன், ஆ பண்ணிடுறேன் இந்த இந்தா பாரு அப்படின்ட்டு வந்துடுவார். ஒரு டேரக்டரோட மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அவர்கிட்ட? ஒரு டேரக்டராக சமுத்திரகணிகிட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் என்ன? அதாவது ஒரு ஆக்டர், அதுதாங்க, ஒரு துளி டவுட் இருக்காதுங்க. அதாவது இவங்க சொல்கிறாங்களே இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு அந்த டவுட்டோ இல்லை நம்மளை அசஸ் பண்ணுற மாதிரி ஒரு பார்வையோ இருக்காது. ப்ளஸ் பெரிய ப்ளஸ்ஸாக நான் என்ன சொல்வேன்னா, அவரோட மெமரி, எண்ணி டைலாகுங்க, பயங்கரமான மெமரி. அது டப்பிங்லலாம் பார்த்து வியப்பாக இருக்கும். நீங்கள் சாதாரண ஒரு படத்துக்குலாம் 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் டப்பிங் முடிச்சிருவார், என்னடா அப்படி சும்மா அப்படி பண்ணிடுவார்னா இல்லை, அவ்வளோ நேர்த்தியாக அந்த ப்ராசஸ் எல்லாமே பக்காவாக. அந்த மெமரி வந்து பெரிய ஸ்ட்ரென்த்துங்க. அதாவே மாறிட்டது. ஆமாம் ஆமாம், மெமரி இருக்குது, ப்ளஸ் கேரக்டர் அடாப்ட் ஆகிறதுக்குமே வந்து எங்கே ப்ரிப்பேர் ஆவார்னே தெரியாதுங்க. ஹோம்ஒர்க்காக எங்கே பண்ணுறாரு, ஒரு இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண, மற்ற ஆக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம்ல, இவங்கவங்க ஷார்ட்டுக்கு முன்னாடி இது பண்ணிகிட்ருக்காங்க, மைண்டில் அது ஓடிட்டுருக்குன்னு தெரியும். இவருக்கு வந்து அந்த மாதிரிலாம் இருக்கு, நார்மலாக இருப்பாருங்க, டப்புன்னு வந்து அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவார். டெக்னிக்கலாக இந்த படத்துக்கு இப்போ தேனீஸ்வர் கேமரா க்ரூ எப்படி ரொம்ப லிமிட்டடாக வச்சுக்கிட்டீங்களா? ஏன்னா லிமிட்டடாக இருந்தால் அந்த படம் பர்சனலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய சிலுக்கருப்பட்டி ஆகட்டும், நிறைய பேர் பின்னாடி ஷூட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது அவங்க ஒரு கேமராக்குள்ளே அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் அவங்க நிஜமாவே அந்த பேசுகிற ஃபீலிங்கை நீங்கள் அந்த கேமராவில் கொண்டு வருவீங்க. ஸோ உங்களோட ஃபார்முலா என்ன? யூஸ்வலாக நம்ம அப்படி தான், நம்ம அதிக க்ரூ வச்சுக்கிறது இல்லை. ஒரு சம்பி சிலுக்கருப்பட்டியெலாம் அப்படி தான். ஏன்னா சிலுக்கருப்பட்டியில் எல்லா வேலையும் நான் ஆர்ட் டைரக்டர் கிடையாது படத்துக்கு, காஸ்டியூம் டிசைனர், மேக்கப்பு, ஹேர் ட்ரெஸ்ஸரு எதுவுமே கிடையாது, மேனேஜரு எல்லாமே நம்ம தான் பார்த்தது சிலுக்கருப்பட்டி பொறுத்த வரைக்கும். ஓகே, அதோட சிரமம் என்ன? அதோட சிரமம் இல்லை, அது சில டைம் அது சிரமமாக இருக்கலாம், பட் நம்ம அந்த படத்துக்காக அது ஒரு இது. இப்போ லாக்டவுன் போனாங்களே, எல்லோரும் எப்படி போயிருப்பாங்க ஷூட்டுக்கு, மினிமல் க்ரூ எப்படி போயிருப்பாங்க? எனக்கு அது ரொம்ப ஈஸிங்க அந்த மாதிரி, எனக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கனால நம்ம டீமும் அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக இருப்பாங்க, எல்லாரும் எல்லா வேலையும் செய்கிற மாதிரியான ஒரு டீம் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ண படம், பட் ஏழே வந்து இது பெரிய ப்ரொடக்ஷன்னு பக்கா யூனிட்டோடு பண்ண படம் தான் ஏழே. ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த தேவையில்லாத ஆட்கள் உள்ளே இல்லாத, மற்ற ஒர்க்கு அவங்க செட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மெயின் அந்த ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே தான் நிறைய, ஒரு 8 டேஸ் கிட்ட இந்த இதுக்குள்ளே ஷூட் பண்ணனால மெயினாக வந்து அந்த கிராமத்து மக்கள், ஏன்னா அவங்களாம் நடிச்சிருக்காங்க, கிராமத்தில் பெரியவங்க அத்தனை பேர் நடிச்சிருக்காங்க வயசானவங்க. ஸோ அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க ஒரு ஸ்லோனஸ்க்கு அடாப்ட் ஆகிருப்பாங்க. பக்குவமாக அப்படி இருக்க நிதானமாக இருக்கிறவங்கள போய் நம்ம அப்படி இப்படி அதை தூக்கி எடுத்து அப்படி போட்டு நம்மளை கலைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அப்படி தான் லைக் கொஞ்சம் மினிமலான ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம். மெயினாக அதுக்கு கணிசர் சப்போர்ட், ஓகே, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். சினிமா இன்னும் கலை மூலமாக ஹலிதா சொல்ல வர்றது என்ன? ஏன்னா இங்கே ரெண்டு விதமாக சினிமா இருக்குதோ, ஒன்று கமர்ஷியலில் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் இங்கே நடக்கிற கொடுமைகள், அடக்குமுறைகள். இது நீங்கள் ரஞ்சித் மாதிரி டைரக்டர்ஸ் வந்து அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா அதை வந்து ஒரு கருத்தியலாக ஒரு அரசியலாக்கி மக்களுக்கு கொண்டு போய் இன்றைக்கி சேர்க்குற ஒரு வேலையும் நடந்துகிட்ருக்குது. நடுவில் அப்பப்போ சின்ன சின்ன கமர்ஷியல் படங்கள் வருது. ஹலிதா எங்கே நிற்கும்னு விரும்புகிறாங்க? இல்லை அவங்கவுங்க இப்போ அவங்க வாழ்ந்த வாழ்க்கையிலேருந்து அவங்களுக்கு கம்பெல்லிங்காக இதை சொல்லணும் அப்படின்ட்டு தான் பண்ணுறாங்க.
எனக்கு தெரிஞ்சு யாருமே நம்ம பொலிட்டிக்கலாக ஒரு படம் பண்ணுவோம், நம்ம இப்படி பண்ணால் நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்கும், நம்ம பொலிட்டிக்கல் கரெக்டாக நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு யாரும் எனக்கு பண்ணுற மாதிரி தெரியல. எல்லாருக்கும் வந்து அந்த டைமில் ஒரு இது இருக்கும், இந்த பெயினை நம்ம சொல்லணும்னு நினச்சி யார் ஜெனியூனாக பண் ணாலும் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ புரியுதுங்களா, எனக்கு ஜெனியூனாக எனக்கு அந்த மாதிரி ஒரு தாக்கம் ஏற்படுத்துகிறப்போ எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் இருக்கப்போ நிச்சயமாக நான் பண்ணுவேன். இந்த வருஷம் சுதா கொங்கரா பெருசாக ஜெயிச்ச வருஷம், ஐ மீன் போன வருஷம் சில மாதங்களுக்கு முன்னாடி. அண்ட் பெண் இயக்குநர்கள் நீங்கள் மதுமிதா ஆகட்டும் அப்படியே ஒரு ஸ்டெப்பாக மேலே வர்றாங்க, பட் இன்றைக்குமே ஒரு ஃபைட்டாக தான் இருக்குது டு பி ஹானஸ்ட். என்னென்னா அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு ஒரு ஐடியா இருக்கிற ஒரு பெண் இயக்குனர் ஒரு இயக்குனர் ஆயிரம் முடியறதில்லை. இல்லாட்டி மேபி உங்களை மாதிரி எல்லாமே பண்ணி நீங்களே ஒரு படம் எடுத்தா அப்படி ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி ஒரு பெண் இயக்குனர் ஆகுது அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து இன்னுமே நம்ம என்ன வேணால் பேசலாம், இங்கே ஈக்குவாலிட்டி பேசலாம். ஆனால் உண்மை என்னென்னா ஒரு ஜென்ரலாக பார்க்கும்போது பொண்ணு தானடா அப்படி அது ஒரு தட்டி விட்டு போகிற விஷயங்களையும் பார்க்க முடியுது. இது மாறிடும் நினைக்கிறீங்களா? ஏன்னா பூர்சம் பிபி எப்போலாம் வந்து நான் அப்போ எனக்கு எந்த இதுவுமே நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்பையும் வந்து ப்ரொடியூசர்ஸ் ஆஃபர் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு 1.5 crore பட்ஜெட்டில் படம் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஸ்மால் பட்ஜெட்டு படம் பண்ணுவீங்களான்னு என்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா நான் ஒர்க் பண்ண விஷயங்கள் பார்த்து தான் அந்த மாதிரி எனக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு அப்போலேருந்து இது பிரச்சனையாக இருக்கு. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் சொல்கிற ஸ்கிரிப்டு, நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராமிசிங்காக நீங்கள் இருக்கீங்கன்னு பார்த்து தான் இது பண்ணுறாங்க. ஸோ அது அப்போவே பிரச்சனையாக இல்லை, இப்போ வந்து கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். யார்கிட்ட இருந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறீங்க டெய்லி? ஏன்னா இவ்வளோ ஓட்டம் ஓடுறீங்க, யூ ஆர் ஆல்வேஸ் தேர், யூ ஆர் டூயிங் சம்திங். யார் உங்களை தினமும் இன்ஸ்பயர் பண்ணுறோம்? இஸ் தேர் எனிஒன்? இல்லை, சினிமா மட்டும்தாங்க இன்ஸ்பிரேஷன் எனக்கு. என்னென்னா ஒரு வாட்டி ஒரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் ரோலிங் கிரெடிட்ஸ் ஓடும்போது சில நல்ல படங்கள் பார்த்தா நம்ம அங்கேயே தங்கிடுவோம் இல்லையா, என்னடா இதுன்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு நின்றுவோம் இல்லையா, அந்த மொமெண்ட்டு தாங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஒரு ஒரு வாட்டி வந்து சினிமா ஹாலும் அங்கே போய் அந்த சோஷியல் கேதரிங்காக பார்க்குற படங்களும் அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏற்படுத்துகிற தாக்கம் தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். மலைத்த படங்கள் பார்த்து நீங்கள் அந்த ரோலிங் கிரெடிட்ஸ் இருக்குல்ல முடிஞ்சிருச்சா நிறைய இருக்குங்க, அதாவது அஞ்சு படம் பத்து படம் அது மாதிரி. அது ஏன்னா அது சொன்னால் அப்புறம் நானே ரிக்ரெட் பண்ணுவேன், ஐயோ இந்த படத்தை விட்டுட்டோமே, இது இதை சொல்லிட்டோமே அப்படின்ட்டு வரும். ஸோ அதனால நான் அது மட்டும் நான் இப்போ சொல்லலை. பட் ஆனால் எனக்கு ஈஸியாக சினிமா ரொம்ப பிடிச்சிரும், அன்லஸ் அது ரொம்ப ஃப்ளாவாக அப்படி இருந்தால் தான் வந்து எனக்கு இதாகும் இல்லையா. நார்மலாகவே எனக்கு படங்கள் பிடிக்குங்க பார்க்கறதுக்கு, அதுதான் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் எந்த படம். ஆமாம் ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்ககிட்ட வந்து சேரணும்னா என்னென்ன தகுதி இருக்கும்? நீ பையனுக்கு சேர்த்து கேட்குறேன். டக்குன்னு அப்படி சீத்ரோ பார்த்தாலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியணும். இப்போ நீங்கள் புரியுதா, அந்த மாதிரி அந்த வைப் தான் முக்கியமாக. நம்மக்கிட்ட எதுவும் மறைச்சு மாஸ்க்கு ஷீல்டு இல்லாமல் அவங்கள பார்த்தாலே வந்து ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும், அது இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஒரு நம்பிக்கை தானுங்க, ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்க போகிறவங்க நம்ம டீமில் இருக்க போகிறாங்க. ஸோ எந்த வகையிலையும் நம்ம நம்மளை பற்றி பின்னாடி தப்பாவோ இல்லை ப்ராஜெக்ட்டுக்கு எதுவும் இதுவாக பண்ணிடக்கூடாது இல்லை. ஸோ அந்த நம்பிக்கை தான் முக்கியமாக நினைக்கிறேன் அவங்களோட ட்ராவல். ஆமாம், ஸோ அந்த நம்பிக்கைக்கான வைபை யார் கொடுக்குறாங்களோ அவங்கள எடுத்துக்கலாம். சூர்யா ஜோதிகாவுக்கு ஒரு படம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். படம் பண்ணுறேன்னா அதை அவங்களுக்கு இல்லைங்க, ஒரு கதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளை அப்படி சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா, கதை பண்ணுறோம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அது. பட் அவங்க அந்த 2D அந்த பேனர் போட்டு என்னமோ அவங்க படம் மாதிரியே அவங்க கொண்டாடினாங்க, அவங்க டைரக்ட் பண்ண மாதிரி அவ்வளோ ஹார்ட்டியாக கொண்டாடினாங்க, ஹாப்பியாக. சூர்யா எப்படி படங்களை பார்க்குறது, என்ன மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் ஜோதிகா சூர்யா நீங்களாம் உட்காந்து படம் பார்க்கும்போது என்ன மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் போச்சு அந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம்? அது ஒன்றா படம் பார்க்கல, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அவங்க தனியாக படம் பார்த்தாங்க, பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்தது. பட் அவங்களாம் சொன்னது ஜோதிகா மேம் தான் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி சொன்னாங்க. ரிலீஸ்க்கு முன்னாடி அதாவது எந்த ரிவ்யூ வரல, ப்ரெஷ்ஷோ அதெல்லாம் எதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சொன்ன விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாம்.
என்ன நம்ம என்ன சொல்கிறாங்க நம்ம படத்தை தான் பார்த்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பயங்கரமாக அவங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததுங்க. அவங்க சொல்லும்போது ஏன்னா நம்ம என்ன படம் வருஷக்கணக்காக பண்ணுறோம் அவ்வளோ இது இருக்குது நம்மளோட பர்ஸ்பெக்டிவே போயிடும். கடைசியில் என்ன எடுத்திருக்கோங்க நமக்கு தெரியாது, இது வந்தால் போதுங்கிற மாதிரி ஆகிடும். அப்படிங்கும்போது நம்ம படத்தை பற்றி இவ்வளோ தூரம் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்து ஒரு பெரிய ஆளுமை வந்து இந்த படத்தை பற்றி சொல்லும்போது எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங் இருந்தது. அவங்க இந்த மாதிரி லவ் ஸ்டோரி ஒரு 10-15 வருஷத்தில் தமிழில் வந்ததே இல்லைனாங்க, அதுவே எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ப்ளஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன நுவான்சஸ்லேருந்து எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அது பேருக்கான ஒரு பேருக்கு பாராட்டு இல்லை. ஆமாம், டீட்டெயில்டாக உட்காந்து ரொம்ப டீட்டெயில்டாக எல்லா விஷயமும் கவனிச்சிருக்காங்க. அவ்வளோ டீட்டெயில்டாக அப்புறம் கனி சாரும் ஜோ மேம்லாம் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு படம் நடிச்சுட்டு இருக்கும்போது கனி சார்கிட்டையும் நிறையா சொல்லியிருக்காங்க. சூர்யா சாரும் கனி சாரும் ஒரு ஃபிலிமில் இருக்கும்போது சூர்யா சாரும் நிறையா கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சூர்யா சாரா என்னன்ட்டு என்கிட்ட தெரியாது. அது 50th டே தான் எனக்கு அந்த சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. 50th டே போகும் அந்த ஒரு செலிப்ரேஷனுக்கு போகும்போது தான் லைக் எல்லாரும் சொன்னது எல்லாமே எனக்கு ஒரு கேட்டிருந்தேன் சாருக்கு ரொம்ப பிடிச்சதுலாம். பட் அவர் வாயிலிருந்து இவ்வளோ தூரம் பிடிச்சிருந்ததா எனக்கு கண்ணே ஆகலையேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். மெயினாக எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே என்னை பற்றி கேட்டார், ஏழை பற்றி நிறைய கேட்டார். ஏழை வந்து அப்போயே வந்து என்ன பண்ணேன், சாங்ஸ் ப்ளே பண்ணி காமிச்சேன். சாங்ஸ் ஏன்னா அவருக்கு ரொம்ப ஈகராக இருந்தது. ஸோ சாங்ஸ் ப்ளே பண்ணி காமிச்சாலும் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார். ஏழை என்ன கன்வே பண்ணும் ஆடியன்ஸுக்கு? ஏழை வந்துங்க ரொம்ப இப்போ நிறைய குடும்பங்களில் சில சிக்கல்கள் இருக்கலாம், உறவு சிக்கல்கள் இருக்கலாம், அதெல்லாம் ரொம்ப சாதாரண. அது எப்படி நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா அது ஒரு அவமானமாக நினச்சிக்குவாங்க இல்லையா? புரியுதா அவங்களுக்கு? ஒரு டிஸ்ஃபங்க்ஷனலாக ஒரு ஃபேமிலி இருந்ததுன்னா ஐயோ நம்ம வீட்டில் மட்டும் ஏன் எப்படி இருக்குது, மற்றவங்களாம் ரொம்ப அவங்க நினைக்கிறாங்க சுற்றி இருக்கவங்க நினைக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நம்மள அறியாமலே ஒரு கம்பேர் பண்ணுற அந்த மாதிரி மனதில் சில பேர் இருக்கலாம். ஆனால் நான் போர்டிங் ஸ்கூலில் இருந்ததுனால எனக்கு நிறைய அந்த ப்ரோக்கன் இந்த மாதிரி ஃபேமிலிஸ் வந்து இருந்து வரவங்க நிறைய பேர் தெரியும். ஸோ அது வந்து சொல்லப்படணும்னு நினச்சேன். அது மெயின் இன்டென்ட்டுங்க. மெயினாக ஒரு அப்பா பையனோ இல்லை யார் வேணாலும் ரிலேட் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பிரச்சனை இருக்கிற ஒரு குடும்பங்கள் பெரிய மேட்ரு கிடையாது. ஆமாம், ஒரு மேட்ரு கிடையாது. அது எல்லாமே நம்ம ஒரு சைடு தான் ஒருத்தவங்கள்ட்ட பார்த்துருந்துருப்போம், இன்னொரு சைடு பார்க்க தவறி இருந்திருப்போம். இல்லை காலப்போக்கில் வந்து யார் எப்படி வேணாலும் மாறலாம். அந்த மாற்றத்தை நீங்கள் பக்கத்துல இருந்து கவனிக்காமல் விட்டுருந்துருப்பீங்க. ஒரே வீட்டிலேருந்து ரெண்டு பேர் பேசாமலே இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி வந்து படம் ஒரு வாழ்க்கையை கொண்டாடுற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுதுங்க படம் பார்க்கும்போது. ஏன்னா வெறுமன கிராமத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் மட்டும் ஒரு நாஸ்டால்ஜிக் ட்ரிப் மட்டும் இருக்காது. அதுவும் இருக்குது, நிறைய பேர் அதையும் சொல்கிறாங்க என்கிட்ட, பழைய நினைவுகள் எல்லாம் கிளறுது இந்த படம் அப்படின்ட்டு. இந்த நாஸ்டால்ஜியாகவும் இருக்கும், பட் அது மட்டும்தான் யூஎஸ்பி கிடையாது. பார்க்கும்போது உங்கள் நிறைய இமோஷன்ஸ் உங்களை ஹிட் பண்ணும், ரொம்ப என்டர்டைனிங்காக உங்களை ஹிட் பண்ணும். வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய ஜேர்னிஸ் இருக்குது. வேற புது புது மீடியத்தில் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். புது புது மீடியம், திடீர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், திடீர்னு ஒரு 1-minute ஃபிலிம். ஹலிதா என்ன வேணா எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. வெப்சீரீஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து பார்க்க ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்க. நான் நேரில் பார்க்குறனால நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. வெற்றிகள் தொடரட்டும். தேங்க்யூ.